ஓபிஎஸ் இந்த மேல்முறையீட்டு மனுவை பொறுத்த வரைக்கும் இதில் ஏற்கனவே தனி நீதிபதி வழங்கிய அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்க வேண்டும், பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இன்று அந்த மனு தாக்கலை அவர் செய்திருக்கிறார். அதில் இரண்டு நீதிபதிகள் மகாதேவன் முகமது ஷபீக் ஆகியோர் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். இதில் என்னவாக இவர்களுக்கான தீர்ப்பு அல்லது தற்போதைக்கு அந்த விசாரணை என்பது இருக்கிறது, அதில் வாதங்கள் பிரதிவாதங்கள் என்பதும் கேட்கப்படும். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் கேவிட் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய தீர்வு, இந்த தீர்ப்பு வரும் பட்சத்தில் இந்த தீர்ப்பு என்பது ஓபிஎஸ்க்கான ஒரு நிரந்தர தீர்வாகவோ அல்லது அதிமுகவில் நிலவக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாகவோ அமையுமா என்ற ஒரு கேள்வி என்பது தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அந்த விசாரணை வரும்பொழுது அது எந்த வகையில் செல்லும், எந்தெந்த வாதங்களை முன்வைத்து ஓபிஎஸ் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நமக்கு